சூட்சோ டிவி கதை நேரம். கர்ஸ்லி அஜாக்கிரதையான ஒரு பொறுப்பில்லாத பையன். அவன் எப்பவும் எல்லா பொருளையும் வீணடிப்பான். அவன் எப்பவுமே தன்னோட உணவை வீணடிப்பான். அப்புறம் எப்பவும் குடிக்கிற தண்ணீரை கூட வீணடிப்பான். மிஸ் டோரதி கர்ஸ்லியோட டீச்சர். கர்ஸ்லி தண்ணீரை வீணடிக்கிறத அவங்க நிறைய தடவை கவனிச்சிருக்காங்க. அவங்க கர்ஸ்லியை எச்சரிச்சாங்க. கர்ஸ்லி, நீ எப்பவுமே தண்ணிய வீணடிக்கிற. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. தண்ணி நமக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? நீ அத வீணடிக்காம சேமிச்சு வைக்கணும், தெரிஞ்சுக்கோ. ஆனா கர்ஸ்லி மிஸ் டோரதி சொன்னதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. ஒரு நாள் கர்ஸ்லியோட கிளாஸ் பசங்கள டோரதி பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வெப்பமும் வெயிலும் சேர்ந்திருந்தது. கர்ஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதனால அவன் வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியை வச்சு மத்தவங்க மேல பீச்சி அடிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கர்ஸ்லிக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவன் வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணிய குடிக்கிறதுக்கு எடுத்தப்ப அதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். என் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ரொம்ப தாகமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கர்ஸ்லி அந்த பீச் முழுக்க சுத்தி பார்த்தான். ஆனா அவனுக்கு அங்க எங்கேயுமே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. என் தொண்டெல்லாம் வலிக்குது. என்னோட வாய் கூட வறண்டு போயிருக்கு. என்கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் நான் தேவையில்லாம வீணடிச்சிட்டேன். கொஞ்சமாவது குடிக்கிறதுக்கு நான் மிச்சம் வச்சிருக்கணும். மிஸ் டோரதி கர்ஸ்லிய கவனிச்சாங்க. அவங்க வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணிய கர்ஸ்லிக்கு கொடுத்து பகிர்ந்துகிட்டாங்க. கர்ஸ்லி, இதுக்குதான் நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்றேன், என்னைக்குமே தண்ணிய வீணடிக்க கூடாது. தண்ணி நமக்கு எப்பவுமே முக்கியமானது. தாகம் எடுக்கும் போது அது குடிக்கிறதுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம காய்கறிகள் வளர்றதுக்கும் அது சமைக்கிறதுக்கும் பயன்படும். தண்ணி இல்லாம நம்மளால குளிக்கவோ அப்புறம் சுத்தம் பண்ணவோ தண்ணி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குதான் நான் எப்பவுமே தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். கர்ஸ்லி, முடிஞ்சா நம்ம ஒவ்வொரு துளியும் சேமிச்சுதான் வைக்கணும். கர்ஸ்லி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு மிஸ் டோரதிக்கு நன்றிய சொன்னான். தேங்க்யூ மிஸ் டோரதி, தண்ணி எவ்வளோ முக்கியன்றத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போல இருந்து நான் இதை வீணடிக்க மாட்டேன். இன்னும் சொல்லணும்னா ஒரு ஒரு தண்ணீர் துளிய கூட நான் பாதுகாப்பா வச்சிருப்பேன். கர்ஸ்லி சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டான். அன்னையில இருந்து அவன் தண்ணீரை வீணடிக்கல. அது மட்டும் இல்லாம வேற யாராவது தண்ணீரை வீணடிச்சாங்கன்னா அவன் இந்த பாட்டை பாடுவான். தண்ணீர் எல்லா இடத்திற்கும் தேவை, அதை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். தண்ணீர் விலை மதிக்க முடியாதது, அதை வீணடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்.